என் பேர் பத்மா நான் அத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் நான் வந்து இப்போ எட்டாம் வகுப்பு தமிழ் உரைநடை இயல் உண்டான உரைநடை தமிழர் மருத்துவம் அதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழர் மருத்துவம்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழர்கள் பின்பற்றிய மருத்துவ முறைகளை பற்றி சொல்கிறது தான் தமிழர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தமிழர் மருத்துவன்னா நோய்க்குண்டான மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க எப்படி அவங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்கணும்னு நினச்சாங்களோ அதை பற்றி சொல்கிறது தான் தமிழர் மருத்துவம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிற திருவள்ளுவருடைய வாக்குக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து உணவே அருமருந்துன்னு நினச்சி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க எதையும் வேறு மருந்தை அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க உணவை தான் மருந்தாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அத்தகைய தமிழர்கள் பின்பற்றிய மரபுவழி சார்ந்த மருத்துவ முறைகளை தான் இங்கே பார்க்க போகிறோம் அதை பற்றி சித்த மருத்துவர் டாக்டர் கு சிவராமன் சொன்னதை பற்றிய கருத்துக்களை தான் இந்த பாடத்தில் முழுசாக பார்க்க போகிறோம் அடுத்தது கால மருத்துவம் அப்படின்னா பழங்காலத்தில் என்ன மருத்துவ முறைகளை பின்பற்றுனாங்களோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த காலத்து மக்கள் வந்து நல்லா இயற்கையாக விளைஞ்ச பொருள்களை தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க நிறைய நோய்கள்லாம் இருக்காது இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் இயற்கையாக விளைஞ்ச பொருள்களை வச்சு தான் அவங்க மருந்துகளையும் கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு பார்க்க போனோம்னா வேறு அந்த காலத்தில் வேறு வேரை வச்சு காய வச்சு அதை வந்து பொடியாக்கி மருந்து ஆக்கி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பட்டை வேப்பம் பட்டை இது மாதிரி பொருள்களை பயன்படுத்தி காய வச்சு வயிற்று வலி இது மாதிரி நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அடுத்து இலை இலையிலையும் மருந்து தயாரித்து அதையும் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க அப்புறம் பூ பூ வந்து இயற்கையாக கிடைக்கிது தான் அந்த பூவையும் பயன்படுத்தி பண்ணாங்க அப்புறம் கனி கனியிலையும் நிறைய பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இதில் இது மாதிரி இயற்கையாக கிடைச்ச பொருள்களை வச்சும் பக்கத்தில் கிடைக்கிற பொருள்களை வச்சும் தான் அவங்க மருந்து தயாரிச்சுங்களே தவிர வேறு இந்த மருந்துக்காக அவங்க எங்கேயுமே அலையலை இதை வச்சு தான் மருந்து தயாரித்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இதை பார்க்கும்போது அவங்க உடல் நலத்துக்கும் மனுஷர்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது பழந்தமிழர்களுடைய மருத்துவ அறிவை பற்றி பார்க்க போகிறோம் பழந்தமிழர்கள் வந்து நிறைய மருத்துவ முறைகளை பின்பற்றிட்டு வந்தாங்க அதில் ஆய்வுகளையும் மேற்கொண்டுருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனோன்னா மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவம்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட தான் மூலிகை மருத்துவம் அதில் என்னென்ன நம்ம இயற்கையாக கிடைக்கிறதுனா தலை இதே மாதிரி பூ தலைகள் வேர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் மருந்துகளை தயாரித்தாங்க இது மூலிகை மருத்துவம் அடுத்து அறுவை மருத்துவம் அறுவை மருத்துவம்னா நாம் எப்படி இப்போ ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு உறுப்பு பழுதாகி போச்சுன்னா அதை மாற்றிட்டு புது உறுப்பு பொறுத்துரும் அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்கும் உறுப்பு ஏதாவது பழுதாயிடுச்சுன்னா அதை மாற்றிட்டு புது உறுப்பு பொருத்துறது தான் என்னென்னா அறுவை மருத்துவம் அது இப்போ இந்த காலத்தில் ஈஸியாக நடக்குது இருந்தாலும் அந்த காலத்துலேயும் அந்த முறைகளை பயன்படுத்திருக்காங்கிறது பழந்தமிழ் தமிழ் இலக்கியங்கள்லாம் தெளிவுப்படுத்துது மணிமேகலைங்கிற இலக்கியத்தில் இந்த அறுவை மருத்துவத்தை பற்றிய கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மருந்தில்லா மருத்துவத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க மருந்தில்லா மருத்துவம்னு என்ன இப்போ ஒரு நோய் வந்துருச்சு காய்ச்சலே வந்துருச்சுன்னா சளி வந்துருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம் மருந்து போடுறோம் அந்த இதெல்லாம் இருக்கிறது கிடையாது உணவை வச்சே அவங்க ம இது பண்ணிக்கிறாங்க மருந்தே பயன்படுத்துறது கிடையாது அதுதான் என்னென்னா மருந்தில்லா மருத்துவம் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் யோக கலை யோகா கலைனா இப்போ தினமும் யோகா செஞ்சு மக்கள்லாம் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க அது வந்து அந்த காலத்துலேயும் நடைமுறையில் இருந்திருக்குது இது எல்லாமே பழந்தமிழருடைய மருத்துவ அறிவுங்கும் போது நமக்கு வியக்கத்தக்கதாக இருக்குது இப்போ எப்படி நாம் பயன்படுத்திட்டு வரோமோ அந்த மருத்துவ முறைகள்லாம் அந்த காலத்துலேயும் சிறப்பாக இருந்திருக்குங்கும்போது நம்ம தமிழர்களுடைய அறிவு வியக்கத்தக்கதாக இருக்குது தமிழர் மருத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது அந்த மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவம்னு சொல்லி பார்த்தோன்னா சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ முறை தான் என்னென்னு சொல்லணும்னா சித்த மருத்துவம் அது தமிழனுடைய மருத்துவ முறையில் சிறந்ததாக ஒன்றா போற்றப்படுது சித்தர்கள் வந்து தங்களுடைய நாண அறிவால் மருந்து மருத்துவம் தான் சித்த மருத்துவம் இயற்கையாக கிடைக்கின்ற இலைத்தலைகளை வச்சு தயாரிக்கிறது தான் சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவங்கிறது ஒரு எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு மருத்துவமாக இப்போ இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு வருது அடுத்து பார்க்க போனால் ஆயுர்வேதம் ஆயுர்வேதங்கிறது அதுவும் சித்த மருத்துவ மாதிரியே தான் ஆயுர்வேதங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் ஆயுள்னா நீண்ட வாழ்வுன்னு அர்த்தம் வேதம்னா ஒரு கல்வி பகுதியாக அதை சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இதுதான் பொருள்னு சொல்லி சொல்லலாம் ஆயுர்வேதம்னாவே நீண்ட காலால் வாழ்வுக்கு கூறியதுன்னே இதுக்கு பொருள்படும் இதுவும் தமிழர்களுடைய மருத்துவ முறைகளில் ஒன்று அப்புறம் இது தெற்காசிய நாடுகளில் தான் அதிகமாக பின்பற்றிட்டு வர வராங்க தெற்காசிய நாடுகள்னால் ஆசிய நாட்டில் தான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நாட்டிலே இந்த ஆயுர்வேத முறைகள் பின்பற்றப்பட்டு வருது அடுத்து பார்க்க போகிறது இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தயாரிக்க மருந்து தயாரிக்கிறது தான் இயற்கை மருத்துவம் அடுத்து நாட்டு மருத்துவம் நாட்டு மருத்துவமும் அதே மாதிரி தான் இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை வச்சு தான் தயாரிக்கிறாங்க அப்போ அடிப்படையில் பார்க்க போனால் இந்த நான்கு மருத்துவமும் ஒன்றைக் கொன்று சார்ந்தனவா இல்லையான்னு பார்க்கும்போது அடிப்படையில் ஒன்று தான் நோய் எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சு இதனால் வந்துச்சா அதனால் வந்துச்சான்னு அந்த காலத்தில் மக்கள்லாம் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க பேய் சாசுகளாக வந்துச்சா பாரம்பரிய வழியாக வந்துச்சா அப்படின்னு நிறைய போட்டு கொ குழப்பிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு மருந்து அதுக்கப்புறமா தான் இந்த சித்த மருத்துவமெலாம் வந்ததுனால அவங்கவுங்க இந்த மருந்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சித்த மருத்துவங்கிறது வந்து கூறாக மாறும்போது என்னவாக மாறுதுன்னா மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் உணவு சார்ந்ததாக வரும்போது உணவு சார்ந்த மருத்துவமாகவும் அதுக்கப்புறம் மரபு சார்ந்த மருத்துவமாகவும் பல முறைகளில் இது மாறிக்கொண்டே வருகின்றது மாறிக்கொண்டே விரிந்து பறந்து கொண்டு வருகிறது இப்போ எல்லாருமே இதை வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த வகையில் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த மருத்துவ முறைகளை பின்பற்றிக்கிட்டவாக தான் வர்றாங்க இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிட்டு வருது அந்த காலத்தில் பயன்படுத்துகிற மருத்துவ முறைகள் இன்னைக்கு வரைக்குமே நல்லா செல்வாக்க பெற்றுட்டு வருது இப்படிப்பட்ட செல்வாக்குடைய மருத்துவ முறை வந்து பின்தங்கி போனதுக்கு சில காரணங்கள் இருக்கு முக்கியமாக பார்க்க போனோம்னா நம்ம நாட்டு மீது நிகழ்ந்த படையெடுப்புகளை சொல்லலாம் நிறைய நாட்டுக்காரங்க நம்ம நாட்டு மேலே படையெடுத்தாங்க முகலாயர்கள் இது மாதிரி வேற்று நாட்டுக்காரர்கள் நம்ம நாட்டு மீது படையெடுத்ததுனால நம்ம நாட்டு மருத்துவ முறைகள்லாம் பின்தங்கி போச்சு அவங்க என்னென்ன மருத்துவ முறைகளை பின்பற்றினாங்களோ அதை நம்ம கிட்ட புகுத்துனதுனால அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அதனால் இந்த சித்த மருத்துவ முறை தமிழர் மருத்துவ முறைகளே என்ன ஆகிப்போச்சுன்னா பின்தங்கி போச்சு அதுக்கப்புறம் மதங்கள் சமண மதம் பௌத்த மதம் சைவ மதம் இதனுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அவங்கவுங்க என்னென்ன மதத்தில் மரு மருத்துவ கூறுகள் இருக்குதோ அதையும் நம்மக்கிட்ட புகுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் நமக்கு தாக்கம் ஏற்பட்டுருச்சு அதனாலையும் நம்மளுடைய மருத்துவ முறை பின்தங்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு இது மாதிரி ந சூழ்நிலை காரணமாக நம்மளுடைய மருத்துவம் வந்து ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருச்சு அதுக்கப்புறம் முக்கியமான காரணமாக பார்க்க போகணுன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தது தான் அவங்க வந்தது அவங்க பொருள்களை பயன்படுத்தணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மருத்துவ முறைகளையும் நம்மக்கிட்ட புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நவீன முறை மருத்துவத்தை தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த நவீன முறை மருத்துவத்தில் வந்து ஒரு நோயின்னு வந்துட்டால் ஒவ்வொன்றா உடனே ஒரு தீர்வு கிடைச்சிருது அதனால் என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் நவீன மருத்துவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழர் மருத்துவம் பின்பற்றி போயிடுச்சு அதே மாதிரி நவீன அறிவு வளர்ச்சி காரணமாகவும் அந்த நவீன மருத்துவம் செல்வாக்கு பெற்றிருக்காங்க நம்ம தமிழர் மருத்துவம் வந்து பின்தங்கி போயிடுச்சு இத்தகைய பல காரணங்களால் நம்ம தமிழர் மருத்துவம் வந்து பின்னடைவை சந்திச்சிருச்சு ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தமிழர் மருத்துவத்தோட மகத்துவத்தை உணர்ந்து நம்ம மறுபடி பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மருத்துவ முறை வந்து மீண்டும் வளர்ச்சி பெற்று வருது மீண்டும் மலர்ந்து வருகிறது அது எப்படின்னு கேட்டோம்னா இப்போ நிறைய நோய்கள்லாம் வருது நிறைய நோய் ரத்த கொதிப்பு மாரடைப்பு சர்க்கரை நோய் நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நோய்கள்லாம் வந்து ரசாயன மருந்துகள் மட்டும் இந்த சிகிச்சைக்கு பத்தாது சித்த மருந்துகளை பயன்படுத்தினா அதில் தான் எந்த பக்க விளைவுகளும் இல்லாத காரணத்தினால அவங்க நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நோய்களின் பெருக்கமும் இதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அடுத்து தொடர் சிகிச்சையே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பாதிப்பு ரசாயன மருந்துகள் பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கிறதுனால அவங்க வந்து சித்த மருத்துவத்தில் கிடைக்கிற மருந்துகளை பயன்படுத்தி நிறைய நோய்களுக்கு அது தீர்வாக அமையுது அதே மாதிரி நாட்பட்ட நோய்களுக்கும் போது நிறைய மருந்துகளை சாப்பிடாம உணவு முறைகளில் பழங்கள் கீரை காய்கறிகள் இதையெல்லாம் பயன்படுத்தி சிறுதானியங்களை பயன்படுத்தி நிறைய நோய்களை போக்குறதுக்கு ஒரு வழிவகை இருக்குது அதனால் மக்கள் வந்து ஆர்வமாக அதில் இறங்கிட்டாங்க அதனால் இந்த இது நவீன மருத்துவம் வந்து கொஞ்சம் பின்தங்கிருச்சு இந்த மரு சித்த மருத்துவம் மறுபடியும் மலர்ந்துருச்சு நவீன மருத்துவத்துக்கு இது ஒரு மாற்றம் அமைஞ்சதுனால இந்த மருத்துவம் மறுபடியும் மலர்வதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது தமிழர்களிடையே இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் நமக்கு இந்த மருத்துவம் வளர்ந்து கொண்டு வருகிறது சித்த மருத்துவத்தில் மருந்துகள் தாவரங்களில் மட்டும்தான் தயாரிக்கப்படுதானா இல்லை அது வந்து நம்ம தாவரங்கள்லேருந்து சில பொருள்களை மருந்துகள் தயாரிக்கிறாங்க ஒரு இது சொல்லியிருக்காருனா வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பர்பஸ் எந்தூரம் பாரு அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்கார் அதாவது வேரில் இலையில் தலையில் நிறைய மருந்துகள் தயாரித்தோம் அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படாதனால உலோகங்களையும் பாசாணங்களை வச்சும் மருந்துகள் தயாரித்தாங்க சித்தர்கள் உலோகங்கள்லாம் நமக்கு தெரியும் இரும்பு பித்தளை அலுமினியம் இதையெல்லாம் நம்ம உலோகம்னு சொல்லி சொல்லலாம் இதில் வச்செல்லாம் மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாசானம்னா மண்ணுக்கு அடையில் கிடைக்கிற கனிமப் பொருட்கள் இந்த கனிமப் பொருள்களை வச்சும் நம்ம நிறைய மருந்துகளை தயாரிச்சிருக்கிறாங்க தாவரங்கள்லேருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது இது மாதிரி உலோகங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக அமைது இந்த மருத்துவ சிகிச்சை முறை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போனோன்னா அது வந்து கிடையாது நாம் வந்து வயசு ஒரே வயசாக இருந்தாலும் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் இங்கே இருக்கேன் இந்தியாவில் இருக்கேன் என் வயசில் இருக்கிறவங்க மலேசியாவில் சிங்கப்பூரில் இந்தோனேசியாவில் எந்த நாடுகளில் வேணாலும் இருக்கலாம் எனக்கு கொடுக்குற எனக்கு ஒரு நோய் வந்தால் கொடுக்குற மருந்தையே அவங்களுக்கும் கொடுக்கலான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நான் ஒரு சூழ்நிலையில் வாழ்வேன் அவங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மருந்து கொடுக்கணும் இப்போ நான் எனக்கு வந்து நான் வெப்பமான சூழ்நிலையில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும் அங்கே இருக்கிறவங்க குளிர்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவங்களுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்போ இந்த சிகிச்சை முறைகள்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான்னு பார்க்கும்போது கிடையாது வயசை வச்சு மாறுபடுது அவங்க வாழ்கிற வாழ்விடத்தை வச்சு மாறுபடுது அதே மாதிரி நான் சாப்பிட்றது அரிசி சாப்பாடு இந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றேன் அதுவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க துரித உணவுகளையும் சாப்பிட்றாங்க சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உணவு முறை மாறுபடுது அந்த உணவு முறையிலேயே மாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறம் எண்ணம் என்னோடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கும்போது போது எண்ணப்போக்கு இதுக்கு ஒரு காரணமாக அமையுது அதே மாதிரி மரபு வழி நான் ஒரு மரபு வழியை சார்ந்து வந்திருப்பேன் அந்த வெளிநாட்டுக்காரங்களெலாம் ஒரு மரபு வழியை சார்ந்து வந்திருப்பாங்க அப்படி மரபு வழியும் மாற்றம் ஏற்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நிர்ணயம் செய்து தான் மருந்து கொடுக்கணும் வேறு மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒத்து வராது அதனால் மருத்துவ முறைகள்ங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அவங்கவுங்களுடைய வயது வாழ்விடம் எண்ணப்போக்கு போக்கு உணவு முறை மரபு வழியை வச்சு மருத்துவ முறைகள் மாறுபடுது தமிழர் மருத்துவத்தோட பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த தமிழர் மருத்துவத்தெல்லாம் பக்க விளைவுகள் இல்லை நம்ம ரசாயன மருத்துவத்தை பயன்படுத்தணும்னா இப்போ காய்ச்சல்னு ம மருந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நாம் சாப்பிடும்போது அந்த மருந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா காய்ச்சலுக்கு பதிலாக வயிற்றுப்புண்ணு இந்த மாதிரி பக்க விளைவுகள்லாம் வர தோணும் ஆனால் இந்த மருத்துவத்தில் அப்படி கிடையாது ஏன்னா உணவையே தான் மருந்தாக எடுத்துக்கிறோம் உணவையே மருந்தாக எடுத்துக்கும் போது அதில் எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது உணவே மருந்துங்கும்போது அது கூட உணவு கூடையே சூரணம் லேகியம் இது மாதிரி பொருள்களை சேர்த்திக்கிறதுனால நமக்கு எந்த பக்க விளைவுகளையும் அது ஏற்படுத்துறது கிடையாது அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாதனால தமிழர் மருத்துவம் முறைகளை பின்பற்றி மரபு வழி மருத்துவத்துக்கு நிறைய பேர் போனதுக்கனால இது மருத்துவம் செல்வாக்கு பெற்று வருகிறது அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த மருந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கணும்னு கிடையாது மருத்துவர் த நிர்ணயித்த மு முறைப்படி தான் பயன்படுத்தணும் இந்த வயசுக்காரங்களுக்கு இது இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி தான் பயன்படுத்தணுமே தவிர நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கணும் இவ்வளோ மருந்து இவ்வளோ பொடி இவ்வளோ சாப்பிட சொன்னாங்களோ நம்ம பாட்டுக்கு நிறையா கொட்டி சாப்பிடும் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காகலாம் பயன்படுத்தக்கூடாது எந்த அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு பயன்படுத்தி இது பண்ணணுன்னா நான் எந்த பக்க விளைவுகளும் இருக்காது இந்த மருத்துவமுறை சிறந்த மருத்துவ முறையாக அமைஞ்சிருக்குது தமிழர் மருத்துவத்தினுடைய சிறப்பு அதாவது இப்போ நம்ம பார்த்தது அதை பக்க விளைவில்லைன்னு பார்த்தோம் அடுத்துக்கடுத்தது சிறப்பு இது வந்து தனித்துவமான பார்வை அப்படின்னா என்னென்னா இந்த தமிழர் மருத்துவத்தை எல்லாருமே தனிப்பட்ட முறையில் சிறந்ததாக பார்க்குறாங்க இதில் வந்து மருந்துகள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிக்கிது ஏன்னா இயற்கையாக கிடைக்கிற பொருள் தான் அப்படிங்கும்போது இது வந்து தனித்துவமான பார்வையோடு செயல்படுது அதுக்கு அடுத்தது சூழல் நிறைந்த மருத்துவம் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க கிராமத்துலேருந்து வரீங்களா நகரத்துலேருந்து வரீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து நமக்கு கொடுப்பாங்க அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நம்ம சாப்பிட்ற மருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ நம்ம சுற்றுச்சூழலையோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எந்த உடற்கூறுகள் பாதிப்பும் இதில் ஏற்படாதனால நாம் இதை நல்லா பயன்படுத்திக்கலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது முக்கியமான காரணம் இதை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த நோய் மறுபடியும் திரும்ப வரா வராமல் இருக்கிறதுக்கும் மருந்து கொடுப்பாங்க ஆனா நாம வேற நவீன மருத்துவத்தில் பார்த்தோம்னா அந்த மருந்து ஒரு ம நோய் வந்துருச்சுன்னு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா வேற ஒரு நோய் புதுசா கிளம்புது ஆனா இதுல அப்படி கிடையாது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த நோய் வராது வரவே வராது அதுக்கான மருந்துகள் தான் நம்ம தர்றாங்க அதனால எந்த பயமும் இல்லாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஆய்வுகள் மூலமா நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அது வள்ளுவர் கூட ஒரு குரல் மூலிமா சொல்லுவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பை செய்ய அதாவது ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய் எப்படி வந்துச்சு என்னங்கிறத தரவா சோதிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் திரும்ப வராது அப்படிங்கிறதும் பொருளாகவும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நோயெலாம் அதிகமாக பெருகிட்டு வருதே அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் தான் அன்றைக்கெல்லாம் நம்ம வந்து இயற்கையாக விளைந்த உணவுகளை சாப்பிட்டோம் இயற்கையாக அதுவும் அந்த காலத்தில் பார்த்தோம்னா நெல் சோளம் கம்பு நம்ம நெல்லை நெல்லெல்லாம் குத்தி தான் சாப்பிடுவாங்க சோளம் கம்பு எல்லாமே குத்தி தான் சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் மின்சார முன்னேற்றத்தின் காரணமாக மிக்சியில் போட்டு அரைச்சி இதெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் அதே மாதிரி உணவுகளையும் அந்த சிறுதானிய பொருள்களையும் அதிகம் பயன்படுத்துறது கிடையாது அரிசி இது மாதிரி பொருள்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த நாளையும் நோய்கள் பெருகுது அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மாசு அந்த காலத்தெல்லாம் மாட்டு வண்டி நடந்து போவாங்க வாகன போக்குவரத்துலாம் அதிகம் கிடையாது இப்போ நிறைய வாகனம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுனாவே சக்கர வாகனம் பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நாலு சக்கர வாகனம் இந்த மாதிரி வாகனங்களுடைய பெருக்கத்தின் காரணமாகவும் தொழிற்சாலை பெருக்கத்தின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் மாசுபட்டுருக்குது அதனால் நிறைய நோய்கள் பெருகுது அதுக்கப்புறம் அலட்சியமான போக்கு மக்கள்கிட்ட ரொம்ப அலட்சியமான போக்கு எப்படின்னா அப்போல்லாம் இயற்கையாக தான் விவசாயமே பண்ணாங்க இயற்கையான உரங்களை தான் பயன்படுத்துவாங்க குப்பை குளங்கள் இது மாதிரி உரங்கள் தயாரித்து அதை தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த காலத்தில் சீக்கிரமாக பயிர் வளனுங்கிறதுக்காக செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது எல்லாமே அந்த உணவுப் பொருளில் போய் படிஞ்சிக்குது அந்த உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கிற பூச்சிக்கொல்லியில் இருக்கிற மருந்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால அதனால் நோய் வருது அப்புறம் மன அழுத்தம் சீக்கிரமாக போகணும் அவங்க வேலையோட இதுன்னு காரணமாக சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா படபடப்பாக சரியாக சாப்பிட்டும் சாப்பிடாம வேகமாக ஓடுறது இந்த மன அழுத்தமே நம்ம ரத்த கொதிப்பு முதலான நோய்களுக்கு ஒரு காரணமாக அமையுது அதுக்கப்புறம் எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலைகளை செஞ்சு முடிச்சிடறோம் அவசரமான வேலைகளை செஞ்சு அது சுற்றுச்சூழல் மாசரைஞ்ச எடுத்துக்கலாம் போகிறது நுண்ணறிவு இருந்தும் இல்லாத மாதிரி நடந்துக்கிறதுனாலே நோய்கள் வருது அதே மாதிரி இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறது கிடையாது அந்த காலத்திலலாம் இயற்கையான இட இப்போ மதியான நேரத்தில்லாம் மரத்தடியில் கட்டல் போட்டு படுத்துருப்பாங்க மரத்தடியில் எல்லா வே எல்லா வேலைகளையும் வெளியில் தான் செய்வாங்க ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் மின்சாரம் முன்னேற்றது காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் உள்ள மின் விசிறியை சொல்லலை விட்டுக்கிட்டு உள்ளே எதாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த காற்று வந்து அதே மாதிரி அலுவலகங்களுக்கு போகும்போதும் மின் விசிறி கீழே தான் வேலை செய்கிறோம் அப்போ அந்த காற்று எல்லாம் நம்ம உடம்பு நிலையை பாதித்து அதுவும் நோய் வரத்துக்கு ஒரு காரணமாக அமையுது இயற்கையோடு சார்ந்து வாழாததான் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக சொல்லலாம் அதாவது உடல் எடைக்கும் உடல் நலத்துக்கும் தொடர்பு உண்டான்னு பார்க்கும்போது தொடர்பு இருக்குது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மரபு வழியாக ஒருத்தவங்க வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல் எடையை குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாங்கள் அழகாக நான் இது பண்ணுன்னா அந்த உடல் எடையை குறைக்கணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு வந்துச்சுனால் மட்டும்தான் உடல் எடையை குறைக்கணும் தேவையில்லாமல் உடல் எடையை குறைக்கணுங்கிற அவசியமே இல்லை உதாரணத்துக்கு சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தன்னால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேவையான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்புறம் அழகுக்காக நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது அதுக்காக நம்ம குறைக்க போய் அது ரொம்ப பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அழகு நமக்கு முக்கியம் கிடையாது நலம் தான் முக்கியம் அதனால் அழகுக்காக நம்ம உடல் எடையை குறைக்கணுங்கிற கருத்தை கைவிட்டணும் அது நல்லதும் கிடையாது அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு உணவு கட்டுப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நாம் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்ச பின்னாடி தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கே போகணும் நான் வந்து எடையை குறைக்கணும் அப்படின்னு உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொன்னால் நம்ம உடம்பு எப்படி ஏற்றுக்குது என்னங்கிறது தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர்களை ஆலோசித்த பின்னாடி தான் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான இதுக்கே போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடாது அதே மாதிரி இப்போ இணையத்துலலாம் பார்த்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் பார்த்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் சரியான வழியே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமான கருத்துக்களை சொல்லுவாங்க அதெல்லாம் பின்பற்றும் போது நம்ம உடம்பு அதை ஏற்றுக்காது அதனால் நம்ம இணையத்தை பார்த்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுவது முற்றிலும் தவறு அதை ஒதுக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் இப்போ ஒரு எழுபது கிலோ ஒரு இடம் இருக்கிறீங்கன்னா நான் வந்து உடனே ஐம்பது கிலோ ஒரு தடாலடியாக இறங்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிலோ குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு தேவையான உணவு அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிடணும் இயற்கையாக கிடைக்கிற காய்கறி கீரை பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கொஞ்சம் ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம் ஒரு வேளை காய்கறிகள் கீரை பழங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும்போது நமக்கு வந்து உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்கிட்டு வரணும் உடனடியாக குறைக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது அதே மாதிரி அவசர கால உலகத்தில் நல்லா கை கூட அவசரத்தில் கழுவாமல் நல்லா சாப்பிடக்கூடாது நல்லா நல்லா கையை கழுவிக்கிட்டு தான் சாப்பிடணும் அதாவது உட்காந்து தான் சாப்பிட்ணும் நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒழுக்க முறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி தான் உணவே உண்ணணும் நம்ம அவசர உலகத்தில் என்ன பண்ணுறோம் நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அதுவும் நம்ம உடல் எடைக்கி அது ஒரு இதாகவும் அமையும் அதனால் நம்ம வந்து என்ன முறைகளை பின்பற்றுறோமோ அதை சரியாக பின்பற்றி உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து அதுக்கு செரிமானம் ஆவாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் எவ்வளோ அவசரமான நேரம் இதாக இருந்தாலும் நாம் அதுக்கு நேரம் ஒதுக்கி தான் செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து உடல் எடையை குறைக்கலாம் உணவு கட்டுப்போட்டோடு இருந்தால் தான் உடல் எடையை குறைக்குமா தவிர நம்ம வேறு வழிகளில் குறைக்க முடியாது இப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணுன்னா தினமும் நடைப்பயணம் மேற்கொள்ளணும் இப்போ நிறைய பேர் அதை செஞ்சிட்டு தான் இருக்காங்க அது அந்த காலத்துலேயும் செஞ்சிட்டு தான் இருந்திருக்காங்க நடைப்பயணம் மேற்கொள்ளணும் பதினஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு யோகா மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி தியானம் யோகா இந்த மாதிரி நிறைய கலைகளை செஞ்சோன்னா அதன் மூலமாகவும் நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த அவசர கால உலகத்தில் நம்ம வேலை வேலைன்னு வேலையவே பார்த்துக்கிட்டு நிறைய தொழிலதிபர்கள்லாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அவங்க பாட்டுக்கு வேலையவே பார்த்துட்டு நைட்டில் தூங்குறது கூட கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இரவில் வந்து ஏழு மணி நேர தூக்கங்கிறது எல்லாத்துக்குமே அவசியமான ஒன்று எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நாம் என்ன பண்ணோம்னா நேரமாக படுத்து நேரமாக எந்திரிக்கிறதுக்கு பழகிக்கணும் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும் அப்படி தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் அவ்வளோதான் குடிக்கணுங்கிறது இல்லை எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் அப்படி இருந்தால் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பச்சையான காய்கறிகள் கீரை பழங்கள் இதெல்லாம் நாம் அன்றாட தான் இருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் சிறுதானிய உணவுகள் இதெல்லாமே பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா நம்ம நலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி நம்ம நலத்தோடு இருப்போம் நீண்ட காலம் வாழ்வோம் அதே மாதிரி இப்போ நம் பல வகை மருத்துவ முறைகள் பார்த்தோம் இல்லையா இந்த பல வகை மருத்துவ முறைகளும் இணைந்து செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா நம்ம இப்போ சித்த மருத்துவத்தில் என்னென்ன பார்த்தோமோ அந்த கூறுகளும் நவீன மருத்துவத்தில் பார்த்த கூறுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் அந்த சித்த மருத்துவத்தை பற்றி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நவீன அறிவு அவசியமாக இருக்குது அப்போ நவீன அறிவியலும் சித்த மருத்துவமும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு தான் செயல்படுது மரபுவழி மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நவீன அறிவு கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் நம்ம நவீன அறிவியலையும் ஒதுக்கக்கூடாது சித்த மருத்துவத்தையும் ஒதுக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ரெண்டு இணைந்து கைகோர்த்து செயல்பட்டுச்சினா தான் நம்ம எல்லாருமே உடல்நலத்தோடு இருக்க முடியும் அப்போ எல்லா மருத்துவ முறைகளும் இணைந்து கண்டிப்பாக செயல்பட முடியும் அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு சித்த மருத்துவர் என்னென்ன வழிமுறைகளை கூறுறான்னா நம்ம ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது வருமுன் காப்போங்கிறத நாம் கடைபிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி சரியான உணவு நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக இருக்கணும் அதில் வந்து அதிகமாக சாப்பிட்றது கம்மியாக சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு வேலைக்கு இவ்வளோனா அவ்வளோதான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே நம்ம ஒட்டுக்கா நான் ரெண்டு வேலையை விட்டுக்கா சாப்பிட்டுக்கிறேன்னு ஒரு வேலையை சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிடாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக சா சரியான உணவு முறைகளை சாப்பிட்ணும் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் நல்லா தூங்கணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னென்னா நிறைய கணினியோட தாக்கம் அதிகமாக அந்த கணினியோட தாக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா பொழுதுனைக்கும் அந்த கணினியிலேயே உட்காந்துக்கிட்டு விளையாட்டு படம் பார்க்குறது இந்த மாதிரி வேலைகள்லையே நம்ம பொழுதுபோக்கு விஷயத்தை அதிகமாக பயன்படுத்தும் ஓடி ஆடி விளையாடுறதே கிடையாது அந்த காலத்தெல்லாம் பார்க்கணுன்னா நாங்கள் நாங்களாம் படிக்கும்போது என்னென்னா நொண்டி கபடி இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறைய விளையாடுவோம் சாங்கள் விளையாடுறது இதெல்லாம் இப்போலாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது என்னென்ன தெரியாமல் போச்சு ஏன்னா கணினியை பயன்படுத்துறதுனால அந்த கணினியில் என்னென்ன வருதோ அதை தான் பொழுதுபோக்காக வச்சுக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றணும் அதே மாதிரி கைபேசியிலையும் மாதிரி தான் என்னென்ன விளையாட்டுகள் வருதோ அதை பயன்படுத்துகிறாங்க அதையெல்லாம் நிறுத்திட்டு ஓடி ஆடி விளையாடணும் ஓடியாடி விளையாண்டிங்கன்னா நல்லா உடல்நலத்தோடு இருக்கலாம் அதே மாதிரி இரவு தூங்குறதும் சரியான நேரத்துக்கு தூங்க போயிடணும் நான் அதை பண்ணுறேன் அங்கே விளையாடுறேன் இங்கே விளையாடுறேன் ரொம்ப நேரம் ஒதுக்கூடாது சீக்கிரமாக தூங்க போயிடணும் அதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கணும் அதிகாலையிலே அதிகாலையிலே எழுந்து படித்தோம்னா அது நம்ம மன நல்லா மனப்பாடாகவும் நல்லபடியாக இருக்கலாம் அதனால் சீக்கிரம் தூங்க போயிடணும் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் இப்படி இருந்தோன்னா நம்ம உடல்நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பாடத்தில் இது வரைக்கும் தமிழர் மருத்துவத்தை பற்றி பார்த்தோம் தொடக்க கால மருத்துவத்தை பற்றி பார்த்தோம் தாவரங்களில் மட்டும்தான் மருந்து எடுக்கப்படுதா மற்ற உலகங்கள்ல இருந்து எடுக்கப்படுதாங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த முறை பின்தங்கி போனதுக்கான காரணங்களை பற்றி பார்த்தோம் அது மீண்டும் மலர்வதற்கான காரணங்களை பற்றி பார்த்தோம் நோய்கள் பெருக்கத்துக்குண்டான காரணங்களை பற்றி பார்த்தோம் உடல் எடைக்கும் அதாவது உடல் நலத்துக்கும் எடைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி பார்த்தோம் இந்த மருந்துகளால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இல்லையாங்கிறத கருத்துக்களை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நாம் வந்து உடல் எடையை குறைப்பதற்கான வழிகளை அப்படி சொல்லி பற்றி பார்த்தோம் நோய்கள் எந்த அளவுக்கு பெருகிட்டு வருது அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் இது எல்லா மருத்துவ முறைகளும் ஒன்று கொன்று இணைந்து செயல்பட முடியுமா அப்புறம் என்னென்ன மருத்துவ முறைகள் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கான ஆய்வுகள் இதையெல்லாம் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம உடல் நலத்தை நல்லா வச்சுக்கணுன்னா அனைத்து மருத்துவ முறைகளையும் பின்பற்றணுமா அதுக்கு என்னென்ன மருந்துகள் என்னென்ன பொருள்கள்லாம் உணவு முறைகள்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் பற்றி சொல்லி பார்த்தோம் பள்ளி குழந்தைகளாகியக்காக வழங்கப்பட்ட அறிவுடைகளை பற்றி பார்த்தோம் இனி மதிப்பீட்டில் சில கேள்விகளை பற்றி பார்ப்போமா சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் டேஸ் மற்றும் டேஸ் மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டன அ மரக்கட்டை கண்ணாடி பொருள்கள் உலோகங்கள் பாசாணங்கள் எண்ணெய் கழிவுகள் சக்கைகள் இதில் எது சரி சொல்லுங்க பார்க்கலாம் உலோகங்கள் பாசானங்கள்ங்கிறது தான் சரியான விடை அடுத்து நாம் பார்க்க போகிற கேள்வி சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் ஆ சுவைக்காக ஆ சிக்கனத்திற்காக ஈ நல்வாழ்விற்காக இதில் எது சரியான விடை சொல்லுங்க பார்க்கலாம் இ நல்வாழ்விற்காக அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து நாம் பார்க்க போகிற கேள்வி அழகுக்காக உடல் எடையை குறைப்பது டேஸ் நல்லது நல்லதன்று மிக நன்று இதில் எது சரியான விடை சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லதன்றுங்கிறது தான் சரியான விடை இப்போ அடுத்து கேள்வி பார்ப்போமா தினமும் குறைந்தது டேஸ் மணி நேரம் உறங்க வேண்டும் ஏழு மூன்று ஆறு இதில் நீங்கள் தானே எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க அதை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏழுங்கிறது தான் சரியான விடை பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாருமே நல்ல பதில் தான் சொன்னீங்க தமிழர் மருத்துவ முறைகளில் இப்போ நாம் இது வரைக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தின மருத்துவ முறைகளே பார்த்தோம் இருந்து மதிப்பீடும் பார்த்தோம் எட்டாம் வகுப்பு மாணவர்களாகிய நீங்கள் ஓடி ஆடி விளையாடணும் ஓடியாடி விளையாண்டிங்கன்னா நல்லா உடல்நலத்தோடு இருக்கலாம் அதே மாதிரி இரவு தூங்குறதும் சரியான நேரத்துக்கு தூங்க போயிடணும் நான் அதை பண்ணுறேன் அங்கே விளையாடுறேன் இங்கே விளையாடுறேன் ரொம்ப நேரம் ஒதுக்கூடாது சீக்கிரமாக தூங்க போயிடணும் அதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கணும் அதிகாலையிலே அதிகாலையிலே எழுந்து படித்தோம்னா அது நம்ம மன நல்லா மனப்பாடாகவும் நல்லபடியாக இருக்கலாம் அதனால் சீக்கிரம் தூங்க போயிடணும் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் இப்படி இருந்தோன்னா நம்ம உடல்நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது எல்லாமே நமக்கு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சுது எட்டாம் வகுப்பு மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாடத்தை நல்லா படித்து இதுபடி வாழ்ந்து காட்டணும் அதே மாதிரி இப்போ கொரோனா சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வீட்லேயே தான் இருக்கணும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது வெளியில் போனாலும் முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு தான் போகணும் அப்படி போகும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சு இருந்தீங்கன்னா கொரோனா பருவத்தை தடுக்கலாம் நீண்ட ஆயிலோடு நம்ம வாழலாம் அனைவருக்கும் நன்றி